கடன் சுமையை பற்றி பேசும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பையன் அவன் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏழு லட்சம் கடன் மாசம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒட்டினா அட ஒரு ஒட்டினு சொல்லுங்களேன். ஏழு லட்சத்துக்கு இவ்வளவு இவ்வளவு கடன் சுமை படுவான் அல்ல. ஞானிகள் ஆசி இருந்தால் அது மன சொல்லும். தம்பி யோகியதுக்கு ஏதோ அதை செஞ்சுக்கான். உள்ளே இருந்துக்கிட்டு உள்ளே இருந்துக்கிட்டேன்னு சொல்லுவான் தலைவன். ஓ யோகியது எதுவோ அதை செஞ்சுக்கப்பா, மற்ற யார் பற்றி கேட்காதுருவோம். ஒரு நூறுக்கு ஒரு அது ஞானிகள் ஆசி உள்ள மக்கள் அல்லது புண்ணியவான்கள் அல்லது சிறந்த நட்பு நண்பர்கள் இருந்தால் சொல் முன் செய்து நல்வனை இருந்தால் தான் வருவாய்க்கு தக்க செலவு செய்வான். வருவாய்க்கு தக்க செலவு செய்யக்கூடிய தன்மை உள்ளவன் புண்ணியவானே. வருவாய்க்கு மீறி செலவு செய்கிறவன் பாவியாவான். ஆன முதல் அதிகம் செலவுனா மானம் ஒழிந்து மதிக்கிட்டு எல்லோருக்கும் கல்யாணம் இயல்பரப்பு என்னர். நரகத்துக்கு வழிகாட்டுக்கு நரகத்துக்கு போகிறவன் யாருன்னு கேட்டான். வருவாய்க்கு மீறி கடன் வாங்கிக்கிட்டு அது வரவுக்கு மீறி கௌரவத்துக்காக மற்றவன் மதிக்க வேணும் என்பதற்காக ஆடம்பர பொருள் வீட்டில் அடுக்கி வைத்து கொண்டு கடன் வாங்கி எவன் கட்டுக்கின்றானோ அவன் நரகத்துக்கு போகிறான். அவன் புண்ணியவான் அல்ல. அல்லது வேறு எந்த வகையிலாவது இதை சரி செய்ய முடியும்னு தெரிந்தால் கடவுனான் வேறு வகையிலாவது இந்த வாங்குகின்ற கடனுக்கு ஒரு உபாயம் இருக்குது என்று தெரிந்தால் கடன் வாங்கு, இல்லாட்டி வாங்காதே. கடைசி என்ன செய்ய உன்னை நம்பி இருக்க மனைவி மக்கள் தெருவு நிற்பா. கட்ட கடன் கட்ட முடியாது, வீட்டை தப்பிச்சு செய்து விடுவான். யார் செய்வான்? வலைகனமான அறிவு உள்ளவன் செய்வான். அல்லது தக்க நண்பர்கள் இல்லாதவன் அந்த காரியம் செய்வான். தினம் பூஜை செய்கிறவன் என்ன செய்வான்? கடனை வாங்க ஓசிப்பான். அப்படியே கடனை வாங்கினாலும் நமது தாயினும் மேலான தந்தை அந்த கடனை உடைத்தறியும் வல்லமை அவர்களுக்கு உண்டு. கடனை உடைத்து விடுவான். எந்த வகையிலாவது பொருள் உதவி செய்து காப்பாற்றிடுவான். நல்ல நட்பை உண்டாக்கி அல்லது விவசாயத்து தொழிலில் ஏதோ ஒரு வகையில் உருவாக்கி செல்வத்தை கொடுத்து கடனை கேட்டுக்கிடுவான். நம்ம வணங்கிற தலைவன் நம்மை கடனால் இயக்க மாட்டான். தெளிவான அறிவித்தோம் ஒரு மகிழ்ச்சி தருவான். அப்போ நம்ம கடையதுக்கு நான் ஆசான அகத்திய வணங்குகிறோம். செய்வதற்கு முன்னே சிந்தித்து செய்யக்கூடிய வல்லமை ஆசானா சேதம் கிடைக்கும். நான் ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னே, ஒரு நிலம் வாங்குவதற்கு முன்னே, அதாவது விவசாயம் செய்வதற்கு முன்னே இந்த விவசாயம் செய்தால் சரியாக கொண்டு உணர்த்தப்படும் ஆசானாசியால் வீடு கட்டுதல் நில வாங்குதல் மற்ற காரியங்கள் செய்யும் போதெல்லாம் தடுத்து ஆட்கொள்ளும் ஆற்றல் ஞானிகளுக்கு ஆசானுக்கு உண்டு. இல்லைனா சராசரி மனிதர்கள் கண்டபடி கடன் வாங்கி வீடு கட்டி மனைவி மக்களை தெருவழியில் போட்டு விடுவார்கள். அது இன்னும் சில பேர் என்ன செய்வான்? மூடத்தனமாக வியாபாரத்தை விரிவாக செய்வதற்காக விளம்பரம் செய்வான். பல லட்சக்கணக்கான ரூபாய் விளம்பரம் செய்வான். அந்த விளம்பரம் செய்வான் கையில் மூலதனம் இருக்காது. அதை வல்லவன் பார்த்தான். ஆக்கங்கருதி முதலிலக்கும் ஆக்கங்கருதி முதலிலக்கும் செய்வனை ஊக்கார அறிவிடார். அப்பப்போ ஞானிகள் தொடர்பு இருந்தால் என்ன அப்படி எப்படி வாழ வேண்டும்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.